ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வருவதுக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான். டுவெல்த்துக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது தமிழ் எக்ஸாமுக்கு நல்லபடியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் ஒரு மார்க்கை கூட விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயங்கள் என்னென்னா, சார் தமிழுக்கு வந்து இன்சைடு ஒன் மார்க் குவஸ்டின்ஸ் வந்து இருந்தால் எனக்கு எங்களுக்கு இருந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துருக்கு வந்து இஎல் ஒன்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இளந்தமிழே செய்யுள் இடம்பெறுள்ள கவிதை தொகுப்பு, இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புக்கு இன்சைட் குவஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்காக என்ன பண்ணிக்கோன்னா, இந்த பிடிஎஃப் ஃபைலில் சூப்பராக என்ன பண்ணிக்கணும் சொல்லி உங்களுக்காக கொடுத்துருக்கோம். சரியா, அதாவது இலக்கண குறிப்பு இருக்கும், அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது உரைநடையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்காக புக் இன்சைடுக்கு எல்லாமே உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்காக என்னான்னு சொல்லி பார்த்திங்கன்னா புக் இன்சைட் குவஸ்டின்ஸ் எல்லாமே இயல் வைஸாக என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி கூட என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்காக துணைப்பாடம் கூட என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். சரியா, அதனால் இயல் வாரியாக இருக்குது இதில். சரியா, அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் எத்தனை 12, மெய்யெழுத்துக்கள் எத்தனை 18, மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், சரியா 3 வகைப்படும், உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளோ 216, இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா புக்கு இன்சைடில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினை கூட விட்டுறாமல் உங்களுக்காக என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஒன் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, மொத்தமாக இந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்காக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 539 ஒன் வேர்ட்ஸ் இருக்குது. சரியா, இந்த 539 நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதாவது புக் பேக்லேருந்து மேக்ஸிமம் நமக்கு ஒன் வேர்ட்ஸ் வந்து கேட்டுருவாங்க, இருந்தாலும் புக்ஸ்க்கு இன்சைட்லேருந்து கேட்கக்கூடிய ஒன் வேர்டே நம்ம விட்டுறக்கூடாதுல்ல, அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். இதோட பிடிஎஃப் ஃபைல் லிங்க் நான் டிசிஷன் பாக்ஸை கொடுத்துக்க, எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா, அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.